கிரிக்கெட்டை மையமாக கொண்டு வெளியான ஜீவா திரைப்படத்தில் இந்திய அணியில் தேர்வாவது தொடர்பான சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதை மெய்ப்பிக்கும் வகையில் நிஜத்திலும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆசிய கோப்பை 2023 கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றுள்ள நிலையில் விரைவில் சொந்த மண்ணில் நடைபெறும் 2023 ICC உலகக்கோப்பையில் ஆசிய சாம்பியனாக களமிறங்க உள்ளது. அதற்கு முன்பாக உலகக்கோப்பைக்கு இறுதிக்கட்டமாக தயாராகும் வகையில் வலுவான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆச்சரியமாக அமைந்தது. ஆனால் அந்த தொடரில் கூட கேரளாவைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் வாய்ப்பு கிடைக்காதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. கடந்த 2015 சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான அவருக்கு துரதிருஷ்டவசமாக 2வது போட்டிக்கான வாய்ப்பு 4 வருடங்கள் கழித்து 2019 கிடைத்தது. மேலும் 2021 வரை 6 மாதத்திற்கு ஒருமுறை, 3 மாதத்திற்கு ஒருமுறை என அவரை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தேர்வுக்குழு ரிஷப் பண்ட், KL ராகுல் ஆகியோருக்கு தொடர் வாய்ப்புகளை வாரி வழங்கியது. இருப்பினும் மனம் தளராமல் IPL தொடரில் போராடி வந்த அவர் 2022 முதல் முறையாக அரை சதம் அடித்து ஆட்ட நாயகர் விருது வென்று தொடர் வாய்ப்புகளை கொடுத்தால் அசத்துவேன் என்று நிரூபித்தார். அந்த நிலையில் ஃபண்ட், ராகுல் ஆகியோர் காயத்தை சந்தித்ததால் வாய்ப்பு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு சஞ்சு சாம்சன் மீண்டும் தொடர்ச்சியான வாய்ப்புகளை பெறவில்லை. அத்துடன் உலகக்கோப்பையில் என்ன சாக்கு கிடைக்கும், கலர்ச்சி விடலாம் என்று காத்திருந்த தேர்வுக்குழு சமீபத்திய வெஸ்ட் இண்டீஸ் ஒருநாள் தொடரில் அரை சதம் அடித்து சிறப்பாக செயல்பட்டும் T20 தொடரில் சுமாராக செயல்பட்டதால் அவரை ஆசிய கோப்பையில் அதிரடியாக நீக்கியது. இருப்பினும் அவரை விட ஒரு நாள் கிரிக்கெட்டில் மோசமாக செயல்பட்ட சூரியகுமார் யாதவிற்கும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அறிமுகமான திலக் வர்மாவுக்கும் நடைபெற்று முடிந்த ஆசிய கோப்பையில் சிவப்பு கம்பளம் விரித்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அத்தொடரில் இவ்விருவருமே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலையிலும் மீண்டும் ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடரிலும் தேர்வாகியுள்ளனர். இதற்கிடையே தனது வலைதள பக்கத்தில் இதுதான் நான், இங்கிருந்துதான் நான் முன்னேற நினைக்கிறேன் என சஞ்சு சாம்சன் பதிவிட்டுள்ளார். அதில் தான் பேட்டிங் விளையாடும் புகைப்படத்தினையும் பதிவிட்டுள்ளார். அதேபோல் சோகம் கலந்து சிரிக்கும் எமோஜியை பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு வைரலாகி வருகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர்.